இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்தவாறே ஆபத்தான முறையில் பட்டாசு வெடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இப்படி இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்தவாறே ராக்கெட் விட்ட இவர்தான் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் ருத்ரா. தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் சிறுவர்கள் இளைஞர்களிடையே பட்டாசு வெடிக்கும் மோகம் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிவிட்டது. சோடா பாட்டில்களில் வைத்து ராக்கெட் விடுவது, பானைகள் பாத்திரங்களை கொண்டு விதவிதமாக வெடி வெடிப்பதை இளைஞர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு சென்னையைச் சேர்ந்த ராஜி என்கிற ருத்ரா என்பவர் வெடி வெடித்ததுதான் தற்போது இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது இருசக்கர வாகனத்தின் முன்பகுதியில் ராக்கெட் வெடிகளை வைத்து சாலையில் ஆபத்தான முறையில் வீலிங் செய்தவாறே வானத்தை நோக்கி ராக்கெட் விட்டுள்ளார் ருத்ரா. கூடி நின்ற நண்பர்கள் உற்சாகப்படுத்தியதில் பூரித்து போன ருத்ரா வேகமாக சென்று சாலையிலேயே ராக்கெட்டுகளை வெடித்தும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் இருசக்கர வாகனத்தை இயக்கியுள்ளார். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள பொதுமக்கள் ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்கி பட்டாசு வெடித்த இளைஞர் ருத்ரா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் நம் கொண்டாட்டமும் சந்தோஷமும் மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடாது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமாருடன் புஷ்பவேல்.